ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஆட்டோ, டிவிஎஸ் கிங் ஆட்டோ, அந்த ஆட்டோவோட பிரேக் ஷூ எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜாகி தேவை. அதை வச்சு தான் நம்ம வண்டி ஹைட் தூக்குறதுக்கு ஜாக்கி தேவை. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வீல் போல்டு அவுத்துட்டு தான் உள்ளே இருக்கிற ட்ரம்மை கழட்டிட்டு தான் உள்ளே பிரேக் ஷூ மாற்ற முடியும். அதுக்காக வீல் ஸ்பேனரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று டைட் பண்ணுறது, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தேவை. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பிரேக் பார்த்திடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட ஒரிஜினலில் வந்து பிரேக் ஷூ தான் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 280 வருது. ஒரு டூப்ளிகேட் பார்த்திங்கன்னா 180 தான் வரும். டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா 180 தான் வரும். டூப்ளிகேட் போட்டிங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஓடும். அதுவும் இல்லாமல் பிரேக்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது. நம்ம வந்து எப்போவுமே பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால் எப்போவுமே வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ஒரிஜினலே வாங்கியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 280 தான். நம்ம இப்போ செலவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 280 தான் மொத்த கணக்கு. நீங்கள் வந்து மெக்கானிக் கிட்ட கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இது ஒரு 280 ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுறதுக்கான காஸ்ட் வந்து ஒரு 200 to 300. அது வந்து ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேரியபிள் ஆகும். அது வந்து ஜீரோ காஸ்ட்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாருமே பண்ணலாம். கொஞ்சம் வீடியோ மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே ஈஸியாக இருக்கும் இது எப்படின்ட்டு. வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஜாக்கியை வச்சு வண்டி ஹைட் தூக்கணும். ஜாக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த சென்டரில் உட்கார்ற மாதிரி தூக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வீல் சுற்றுற அளவுக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் போதும். ரொம்ப லைட் தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான கேப்பே போதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீல் அவுக்கணும், லூஸ் பண்ணணும். இந்த 4 போல்ட்டையும் அவுத்துடணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4 போல்ட்டையும் அவுத்துட்டேன். இந்த 4 போல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும். அந்த வாஷரு எல்லாத்தையும் போல்டு எல்லாத்தையும் ஒரு மண் படாத இடத்துல எடுத்து, மண் எதுவும் இல்லாத இடத்துல வச்சுக்கோங்க, உரமாக வச்சுக்கோங்க. உரமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயரை வந்து இப்படி வெளி வலிச்சிங்கனாலே எல்லாருக்குமே தெரியும் அந்த டயர் வெளி வலிக்கிறதுலாம், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரம் ஓப்பன் பண்ணோம். ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து ஒரு ரெண்டு சுற்றி வச்சு ரெண்டு தட்டு தட்டணும். ஒரு சில புது வண்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு தட்டி ஒரு தட்டு தட்டிட்டு இதை வெளியே வலிச்சிங்கன்னா வந்துடும். ஒரு நிமிஷம் இருங்க, தட்டி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்மை வெளியே வலிக்கிறோம். வெளியே எடுத்துட்டோம். இதான் ட்ரம்மு, இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதுமாதிரி உள்ளே வந்து ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி போட்டோன்னா பிரேக் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அடிக்கும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த பிரேக் பேடை தான் நம்ம மாற்ற போகிறோம். இதை வந்து நல்லா தேய்ச்சி தான், இந்த டஸ்ட்டில் இருக்கல அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு லப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து இதுக்குள்ளே தான் பிரேக் சிலிண்டர் இருக்கும். இந்த பிரேக் இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் சிலிண்டர் இருக்கும். அந்த இந்த லப்பர் கிழிச்சினையாக இதில் ஆயில் இருந்து லீக் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ரிமூவ் பண்ணு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த ஸ்டார் மாதிரி, இதை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ கொரடா, இந்த கொரடா வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி இப்படி திருப்பிட்டிங்கன்னா அது வெளியே வந்துடும். இந்த மாதிரி வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கையில் தள்ளி பின்னாடி பேக் சைடு வழியாக எடுத்துக்கலாம். அதை இது வந்து பார்த்தீங்கன்னா இது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் ஷூவில் இது எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பேக் சைட்லேருந்து இப்படி வந்து இந்த ஸ்டார் வந்து இப்படி பிடிச்சி இப்படி லாக் ஆகிரும். இப்படி லாக் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ரிலீஸ் ஆகாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரிலீஸ் ஆகாது. நீங்கள் அந்த டென்ஷனில் இருக்கு
இந்த வாய்ப்பு ரொம்ப டென்ஷனில் இருக்கிறதுனால வந்து இது லாக்கே ஆகாது. அது நீங்கள் அழுத்தி இப்படி அழுத்தி இப்படி திருப்புறதுனால அப்படியே வெளியே ஈஸியாக வந்துடும். இது வந்து நெட்டு போட நெட்டு வந்து ஒரு சில இது டேஸ் போச்சுன்னா வந்து துருப்பிடிச்சிடும். துருப்பிடிச்சா கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து வந்து கொடுத்துறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, பிரேக் ஷூவை கழட்டே எல்லாம். அதே மாதிரி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணி கழட்டுறோம். கழட்டிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, பிரேக் ஷூ இந்த சைடு வெளியே வந்துச்சு பாருங்கள். இது கீழே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இது ஒரு பாருங்க, இது கீழே ஒரு ஸ்ப்ரிங்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் பிரேக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுக்கான இது தான் இது அந்த ஸ்ப்ரிங்கு. இது இப்போ வந்து பிரேக் ஷூவை நம்ம வந்து அவுக்குறோம். பிரேக் ஷோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அவுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டென்ஷன் ஸ்ப்ரிங்கு, ரெண்டு ஸ்ப்ரிங்கு மொத்தம். இது ஒரு டென்ஷன் ஸ்ப்ரிங்கு, மேலே இருக்கிறது ஒரு டென்ஷன் ஸ்ப்ரிங்கு, பிரேக் ஆட்டோமேட்டிக் பிரேக் அட்ஜஸ்டரு எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். டென்ஷன் ஸ்ப்ரிங்கு தான் வரவே மாட்டேங்குது, அப்படியே வந்துடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரேக் அட்ஜஸ்டரு. ஒரு சில வண்டிலாம் இருக்கும், இது வந்து 2018 மாடல் வண்டி, அதனால் வந்து இதில் ஆட்டோமேட்டிக் பிரேக் இருக்குது. அதனால் வந்து இதுக்கு இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே வந்து கீழே வந்து பிரேக் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஸ்ப்ரிங்கு. இது வந்து மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஸ்ப்ரிங்கு. பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா ஓடும், இருந்தாலும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து எஃபெக்டிவாக இல்லை, பிரேக் வந்து அடிச்சா நிற்க மாட்டேங்குது, அந்த மாதிரி கண்டிஷன் ஆகிடுச்சு, ரொம்ப தெரிஞ்சிருச்சுனால இதை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரேக் ஷூ வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம், இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி வேஸ்ட்டு ப்ரெஷ் ஒன்று வீட்டில் யூஸ் பண்ணுறோம், வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு, அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும், ஒரு ஒரு இன்னும் பண்ண கார்னர்லேயும் நல்லா தேய்ச்சி. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிடுச்சு, நல்லா உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது பிரேக் ஷூ வந்து மாட்ட வேண்டியது தான். புது பிரேக் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதான் நம்ம அந்த வாங்கியிருக்க மார்க்கெட்டில் வந்து வாங்கினேன் புது பிரேக் ஷூ. இது வந்து டிவி ஷோரூம்லேயும் கிடைக்கும், நார்மல் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரேக் ஷூஸ், புதுசான ரெண்டு பிரேக் ஷூஸு. ஓகே, ஓர வச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி அந்த பிரேக் வந்து லாக் பண்ணுறதுக்கான பின்னு, அப்புறம் வந்து அந்த கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங்ஸு, இந்த இது ஆட்டோமேட்டிக் பிரேக் அட்ஜஸ்டர் இதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இது வந்து நம்ம அப்பப்போ கழட்டி வெளியே தெரிகிற பொருள் கிடையாது, அதனால் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி போடுறது வந்து நம்மளுக்கு தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு எவ்ரி 5000 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி எல்லா பிரேக்கை வந்து க்ளீன் பண்ணி இதேமாதிரி அவுக்காமல் ஃபுல்லாக விட, சும்மா வீலை மட்டும் அவுத்துட்டு ட்ரம் அவுத்துட்டு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து பிரேக் வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரெண்டு பிரேக் ஷூ எடுத்துக்கணும், இப்படி லெஃப்ட் ரைட் கரெக்டாக பார்த்து வச்சுங்க. எடுத்துட்டு மேலே வந்து ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, மேலே மேல் ஹோல்ஸில் இப்படி மாட்டிட்டு இதுலேயே மேல் ஹோல்ஸில் இப்படி மாட்டிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரேக் அட்ஜஸ்டர், இந்த அட்ஜஸ்டரில் இருக்க அந்த ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அட்ஜஸ்டரில் இருக்க ஸ்ப்ரிங்கை வந்து எதில் மாட்டணும்னா இவ்வளோ சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருவாங்க, இந்த சின்ன ஹோல்ஸ்லேயே இப்படி மாட்டிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டரில் சின்ன சின்ன ஓசம் மாட்டிட்டு அந்த அட்ஜஸ்டரை வந்து அந்த சின்ன ஸ்ப்ரிங்கை வந்து இதை இங்கே இந்த கார்னரில் இருக்க அந்த கார்னரில் இருக்க அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
இதில் மாட்டி இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் அட்ஜஸ்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதேமாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கையும் இதில் மாட்டி இதில் மாட்டணும். இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா மேலே மாட்டிட்டு இந்த பிரேக் அட்ஜஸ்டர் வந்து இதில் உட்கார வைக்கணும் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லைட்டாக வந்து உள்ளே தள்ளிக்கிறோம். இது வந்து ஃபுல்லாக வந்து இதுவாகிடுச்சுல, பிரேக் வந்து தேஞ்சதுனால ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதனால் இது வந்து இதில் ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஹை குவாலிட்டியில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் பல்லு மாதிரி த்ரெட்டு மாதிரி இருக்கும், அது வந்து ஃபுல்லாக இப்படி நவுந்து வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, அதை வந்து நம்ம இப்படி கொரடால் இப்படி பிடிச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த லெவல் வர சொல்ல வச்சுக்கணும். வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு இதையும் இப்படி மாட்டிக்கணும். மாட்டோம்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பிரேக்கு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து இதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண மறந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னை போட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து மாட்டியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக மாட்டி முடிஞ்சாச்சு எல்லாமே. இந்த கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து டிஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு இப்படி குத்தி அந்த ரஸ்ட்டு மண் அதெல்லாம் வந்து எடுத்துக்கங்க. எப்படினாலும் திருப்பி ஆகும், இருந்தாலும் ரொம்ப அதிகமாக ஆகக்கூடாதுல்ல, அதெல்லாம் இதுமாதிரி குத்தி எடுத்துக்கங்க. அதுமாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரம்மை வந்து நல்லா உப்பு சால்ட் வாட்டர் போட்டு துடைச்சிங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெலாம் வந்து லைக் ஸ்ப்ரிங் க்ரீஸ் போடணும். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து பூட்டுக்கு வந்து க்ரீஸ் வாங்கி வச்சுருந்தேன், அந்த க்ரீஸ் தான் இது. சும்மா லைட்டாக அப்படியே சும்மா லைட்டாக தடவிட்டிங்கன்னா அந்த க்ரீஸை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கிரீஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வந்து நம்ம நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம். இதை வந்து இதை வந்து மாற்றம் இப்போ நம்ம ட்ரம் வந்து இப்போ நம்ம மாட்ட போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ட்ரம்மை மாட்டிட்டோம். ட்ரம்மை மாட்டிட்டு சும்மா ஒரு ரெண்டு தட்டு அப்படி தட்டிக்கிங்க. சுற்றி எல்லாம் எதனா ஒன்று கொரடா அது மாதிரி எதனா ஒரு எறும்பு ஐட்டத்தில் தட்டிக்கிங்க. இப்போ வந்து நம்ம வீல் மாட்ட போகிறோம். வீல் வந்து மாட்டியாச்சு. சுற்றி பார்க்குறோம். நம்மளுக்கு எந்த அந்த பிடிப்பு அந்த எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து போல்டு எடுத்த போல்ட் கழட்டம் போல்ட்டு பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா. அது ஒரு எல்லாத்துலேயும் வந்து ஸ்ப்ரிங் வாஷரு ப்ளஸ் ஒரு போல்டு அந்த மாதிரி போடுறோம். ஃபஸ்ட் வந்து ஜிக்ஜாக்காக தான் போடணும். மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி போட்டுக்கணும். வீல் போல்ட்டை வந்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம வந்து டைட் அடிச்சிட்டோம். வந்து ஜாக்கி இறக்கிட்டால் முடிஞ்சிடுச்சு வேலை. இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280 rupees தான். இது வந்து காமனானது தான். வீல் ஸ்பேனர் வந்து நம்ம எல்லாருக்கிட்டமே இருக்கும். கொரோனாவும் ஆல்ரெடி எல்லோரும் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்தேன். ஜாக்கி வந்து ஆல்ரெடி எல்லாருமே வச்சுருப்பீங்க. நம்மளுக்கு தேவையானது இந்த மூணு காம்பனண்ட் மட்டும்தான். மூணு காம்பனண்ட்டை வச்சே நம்ம இப்போ வந்து இந்த பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த வேஸ்ட் பேஸ் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெக்கானிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ காஸ்ட்டு தர வேண்டியதே இருக்காது. அவருக்கு கொடுக்குற லேபர் சார்ஜில் நீங்கள் ஒரு பிரேக் ஷூவே வாங்கி மாட்டிடலாம். அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எதனா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ போடணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.